என்ன என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? கொள்ளு பருப்பு மருமக வீட்டுல குடுத்து விட்டது. 2 மாசம் ஆகுது, டப்பாவிலே போட்டு வச்சிருக்க மருமக எடுக்கவே இல்ல. இன்னைக்கு காலையில தான் வீடு சுத்தம் பண்ணுவோம்னு சொல்லி எடுத்தன, எல்லாம் புழுவா வச்சு கிடந்துச்சு. அதுதான் நல்லதை மட்டும் எடுத்துட்டு மத்ததெல்லாம் தூர கொட்டுவோம்னு சொல்லி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும் ஏண்டியம்மா, என்னதான் நீ அவ்வளவு வேலை செய்ய வச்சாலும் உன் பத்திரகாளி மாதிரி வராது பாத்துக்க. அது உண்மைதான், அவ சலிக்காம செய்வா, இவ சலிச்சுக்கிட்டே செய்வா, அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். மருமகளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போ. முதல்ல மாதிரி ஏன் நீ பேசுறதே இல்ல யாருக்கிட்டும், உண்மையிலேயே இருக்கிற? என்னத்த சொல்றது, இந்த பிள்ளைங்க பண்றதெல்லாம் பார்த்தாலே எனக்கு மனசு விட்டு போச்சு. ஏன் இப்படி சலிச்சுக்கிறவ? உனே தங்க தங்கமா தாங்குதுங்கல்ல, ஒரு வேலை செய்ய வைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சலிப்பு? வேலை வெட்டி செஞ்சா மட்டும் போதுமாமா, வீட்டுல நிம்மதி வேணாமா? நிம்மதியே இல்ல, அதனால அப்படியே அமைதி ஆயிட்டேன். முதல்ல இருந்த அந்த வீராப்பு கோபம் அதெல்லாம் இப்ப வத்தி போச்சு. இப்படியே சும்மாவே இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எந்த வேலையும் செய்யாம இருக்கிறது. மாமா ஒரு வேலையும் செய்யாதீங்க மாப்பிள்ள, கம்முன்னு இருந்தா மட்டும் போதுன்றாங்க. ஆனா வீட்டுல என்னால அப்படி இருக்கவே முடியல. சும்மா நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒரு வேலையும் செய்யாம நின்றுட்டு போர் அடிக்குது. கொடுத்து வச்ச மகராசன், யாருக்காவது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா? இந்த பயனுக்கு எங்கிட்டுதான் இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு தலையில எழுதி இருக்கு போல. இந்தாப்பா பாட்டி. என்ன அப்படியே நின்னாச்சு போல? ஆமாங்க பாட்டி, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சலுப்பா இருந்துச்சா, அதான் அப்படியே வெளியே வந்து நின்று பாத்துட்டு இருக்கேன். எதுவும் வேலை வெட்டி இழுத்து போட்டு பாக்க வேண்டியதானே? அங்க உன் மாமியா இருக்காரு, நானே இந்த வீட்டுல எல்லாம் செய்யணுமா வைக்கணுமா கத்திக்கிட்டு இருக்க. இழுத்து போட்டு பாக்க வேண்டியதானே, வாங்க கல்யாணம் தானே? இல்ல, நான் கேட்டா யாரும் நீங்க ஒரு வேலையும் செய்ய வேணா கம்முன்னு போய் நில்லுங்க அப்படின்றாங்க. நான் என்னத்த சொல்றது? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுறோம்ல, ஏதாவது ஒரு வேலையாவது செஞ்சு கொடுத்தா தானே அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். நான் கேட்டேன் பாட்டி, ஆனா மாமா தான் எந்த வேலையும் நீங்க செய்யாதீங்கன்னாங்க. ஏன்பா, அவர் ஒத்தாலா கடந்துகிட்டு அம்படியும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உனக்கு சீர்சனத்தி செய்யணும், எல்லாம் பாக்கணும் வைக்கணும். கொடுத்து வச்ச மகராசன், இந்த மாதிரி வாழ்க்கை என் பையனுக்கு கிடைக்கல. ஆனாலும் சொல்லக்கூடாது, என் பையன அவன் மருமகனை தாங்கு தாங்கன்னு தாங்குறான். நீ அந்த மாதிரி தாங்கினா பரவாயில்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்து என்ன கூத்து பண்ண போறியோ? எங்க பாட்டி இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் நான் நல்லா பாத்துப்பேன். எங்கிட்டு போய் பாத்துப்ப? இப்பதான் வேலைக்கெல்லாம் இன்னமும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கியாமல, பேத்தி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு இனிமே இங்கதான் இருக்க போறதாமா? இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? அப்புறம் காசுக்கு எங்க போவீங்க? அதுவும் என் பையன் கிட்ட இருந்து வாங்கி செலவு பண்ற மாதிரியா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன். கல்யாணத்தினாலதான் லீவ் போட்டு இங்க இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவேன். என்னமோ 20,000 தான் சம்பளமாமா, அதை வச்சு இப்ப எப்படி குடும்பம் நடத்துவீங்க? நானும் உங்க தாத்தாவுமே ஊர்ல எத்தனை ரூபா வருமானம் வருது தெரியுமா? காட்டுல இருந்து 50,000 வருது, ஆனா கையில 10 ரூபா மிச்சம் பண்ண முடியல. ஆனா நீ வெறும் 20,000 வச்சுக்கிட்டு எப்படி குடும்பத்தை ஓட்டுவ? நான் ஏதாவது நல்ல வேலைக்கு போயிருவேங்க பாட்டி. ஆமா, நல்ல வேலைக்கு ஆவ. வெறும் 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கியா, அதுக்கு எங்கப்பா சம்பளம் கொடுப்பாங்க? 1 லட்சம் 2 லட்சம்? பெரிய மருமகளுக்கு பொறுப்புன்றதே இல்லை. எப்போ பார்த்தாலும் வாங்குற சம்பளத்தை செலவு பண்ணுறது, வீட்டில் உள்ளவங்கள மதிக்காமல் இருக்கிறது, ஆனால் புருஷனை மதிக்காமல் இருக்கிறது, இப்படியே இருக்கிறா. இவ காலம்லாம் எங்கிட்டு தான் போய் முடிய போகுதுன்னே தெரியலடிமா. இங்காரே, அதெல்லாம் புள்ள குட்டி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுங்க அதுங்க குடும்பத்தை பார்த்துங்க, அதுங்க அதுங்க இருக்குங்க. நீ அதெல்லாம் நினச்சி எதுவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. இல்லை, பசங்களாம் கூட குடும்பம் குட்டின்னு ஆயிடுவாங்க. ஆனால் இந்த இளையவளை நினச்சா தான் மனசு வேதனையாக இருக்குது. என்னையே நம்பி காலை சுற்றி சுற்றி வாரான். அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் அதுக்கு தான் அந்த கடவுள் வழியே இல்லாமல் போச்சே. என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வாரடியம்மா, அவங்க அவங்க பண்ணுற பாவம் புண்ணியமாக அவங்கவுங்கள வந்து சேரும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பட்டு திருந்திட்ட, இனி விடு, உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். அது இந்த நாளுக்காகத்தாண்டியம்மா நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுங்களை ஒரு கரை சேர்த்துட்டானா, அதுக்கப்புறம் கண்ணை மூடினாலும் எனக்கு கவலை இல்லை. அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, பேர பிள்ளைங்க அப்படி இப்படின்னு நீ தூக்கி கொஞ்சிக்கிட்டு தான் தெரிய போற பாரு. அப்படின்னு இருந்தா நல்லா தான் இருக்கும், பாப்போம் காலம் எங்கிட்டு கூட்டிட்டு போகுதுன்னு. அது வரைக்கும் நம்ம இருக்கமா என்னமோன்னு கூட தெரியும். நேரமா போகவும் நிறைய கறியா கொடுத்துட்டாங்க. ஐயோ, எனக்கு வேற கஷ்டமா இருக்கு. நேத்து வந்தப்பயே ரவியையும் அமுதாவையும் அந்த பேச்சு பேசிட்டோம், இப்ப நான் இங்க வந்திருக்கேன், என்னை வீட்டுக்குள்ள கூட சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியலையே. வாங்கனே, வீட்டுக்குள்ள வராம ஏன் வெளியே நின்னுட்டு இருக்கீங்க? இல்லம்மா. என்ன சொல்லுவாங்களா என்னன்னு தெரியலையே. யாருனே என்ன சொல்ல
என்னோட அண்ணே நீங்க வாங்க உள்ள வாங்க. என்னமா பங்காளி வீட்டுல கறி குடுக்கறாங்க, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அவ்வளவு சீக்கிரமா வந்துட்டேன்? இல்லங்க நேரமா போனேல, அதனால அவர் எனக்குன்னு தனியா எடுத்து வச்சிருந்தாரு, அதனால வாங்கிட்டு வந்துட்டேன். சரி சரி. அப்புறம் இந்த மட்டன்ல சுக்கா பண்ணிடுறியா? அதெல்லாம் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு அண்ணன் வந்திருக்காரு. அண்ணனா? எந்த அண்ணன்? ஆனந்த் அண்ணன் தான். எதுக்கு வந்திருக்காங்களாமா? இங்க பாருங்க, அவங்க வந்திருக்காங்க. நீங்க பாட்டுக்கு வாயை வச்சுட்டு அதை இதன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? கம்முனி இருங்க, நம்மள மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆமா, நீ சொல்லிக்கிட்டாதான் மதிச்சு நம்ம கூப்பிடுறதுக்கு. நேத்து அவங்க வீட்டுக்கு போனமே மதிச்சு உள்ள வந்து பேசுன ஏதாவது சொன்னாங்களா? வெளியவே வச்சு நாலு பேர் பார்க்க சீரிக்க அப்படித்தானே பேசி அனுப்புனாங்க. ஏங்க அண்ணன் இருக்காரு, காதுல விழுந்த எதுவும் நினைச்சுக்குவாரு. வாங்க, நீங்க பழசெல்லாம் பேசாம அவங்க என்ன பேச வந்திருக்காங்கன்னு கேப்போம், அதுக்கப்புறம் ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். வாங்க. எனக்கு மனசு ஆறலமா. இங்க பாருங்க, அண்ணி பண்ணதுக்கு அண்ணன் என்ன பண்ணுவாரு? அண்ணி என்னென்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் புள்ளியோட வாழ்க்கைக்காக அவர் அதெல்லாம் அனுசரிச்சு தானே போகணும். வாங்க. நீங்க நான் சொன்னாலே எதையும் நீ கேட்க போறது இல்ல. எனக்காக வாங்க அண்ணே, டிவிக்கு வாங்கனே. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மாப்பிள, உனக்கு என் மேல கோபம் இருக்குன்னு தெரியுது மாப்பிள. எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா என் நிலையில இருந்து நீ யோசிச்சு பாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன் மாப்பிள. அதை எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அண்ணே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அத பத்தி பேசாதீங்க, விடுங்க. இல்லம்மா, நான் பண்ணின தப்ப நினைச்சு இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். நேத்து நீங்க வந்தப்ப வீட்டுல கூட வந்து உள்ள உட்காந்து பேசலாம்னு கூட சொல்லல, வெளியவே நின்னு பேசணும். ஆனா நீங்க நான் வந்த உடனேயுமே வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அதுவும் காபி சாப்பிடுறீங்களா தண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க பெரியவங்களா இல்ல நான் பெரியவங்களான்னு நினைச்சு எனக்கே வருத்தமாவும் ஐயோ ரொம்ப வேதனையாவும் இருக்குமா. வேதனைப்பட்டு என்ன ஆக போகுது? விடுங்க மாப்பிள. என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டியா மாப்பிள? பேசுறதுக்கு என்ன இருக்கு, அத வேணாம்னு ஒதுக்கிட்டீங்கல்ல. இங்க பாரு மாப்பிள, நான் ஒதுக்குவேன்னு நீ நினைக்கிறியா? சொல்லுங்க. அதான் பணக்கார சம்பந்தம் கிடைச்சிருச்சு, இனிமேலாம் நாங்க உங்களுக்கு தேவையில்லைல்ல. என்ன மாப்பிள்ள சொல்ற, பணக்கார சம்பந்தமா? நீ நினைக்கிற அளவுக்கு அந்த பையன் பணக்காரனும் கிடையாது. வீடு பங்களா காரு தோட்டம் தரவு அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. அவன் சாதாரண ஒரு பையன்தான், சரியா? என்ன நீ சொல்றீங்க? ஆமாமா, உங்க அண்ணி இருக்காளே மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லி பணக்கார மாப்பிளைய பார்த்து அதுக்கப்புறம் மாப்பிள்ள பிள்ளைக்கு புடிச்சு அதுக்கப்புறம் உங்க மருமவ சின்ன பொண்ணு என்ன பண்ண ஆரம்பிச்சா, நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னனால திடீர்னு கல்யாணம் வச்சிருவாங்கன்னு சொல்லி அந்த புள்ள திருமண பையனை வர சொல்லி நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு போறதுக்கு பிளான் பண்ணி அதை நாங்க கையங்களவமா புடிச்சு அப்புறம் அடிச்சு ஐயோ படாத பாடு. அதுக்கப்புறம் அந்த பையனை வீட்டுக்கு வர வச்சு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பையன் அப்பா அம்மா இல்லாத பையன். அதுக்கப்புறம் அந்த பையனும் அவனோட கஷ்டத்தெல்லாம் சொன்னான். எதுக்கு இன்னொரு காசு பணம் இருக்கிற பையன் கூட சேர்ந்துக்கிட்டு, நம்மகிட்ட இல்லாத வசதியா நம்மகிட்ட இல்லாத பணமா, அதனாலதான் அவனையே நம்ம மாப்பிள்ளையா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனையே ஏத்துருக்கோம். ஏமாமா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா ஒரு தடவை எங்ககிட்ட சொல்லணும்னு தோணலல்ல உங்களுக்கு? ஏமாப்பிள்ள, நீ என் தங்கச்சியை கட்டிக்கிட்டு அதுவும் இல்லாம நான் போட்ட பவுனை உங்க அக்கா என்ன ஆட்ட கட்டி வாங்கினான், அதுல இருந்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை தான். ஐயோ சாமி, அவ பிரச்சனை பண்ணி 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 எனக்கு மண்டை மூலையே வேலை செய்யல. இந்த மாப்பிள்ள பார்க்கும்போது கூட நான் சொன்னேன் நீங்க உங்ககிட்ட சொல்லணும்னு, அதையும் சொல்ல விடல. ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு என்னை பாடா படுத்தி எடுத்துட்டா. அதுக்கப்புறம்தான் புள்ள வாழ்க்கையா சொந்தம் மந்தமானோனையும் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு தான் நான் அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிரு மாப்பிள்ள, நான் பண்ணினது தப்புதான். என்னமாமா இப்படி சொல்றீங்க, இவ்வளவு தூரம் நடந்து போச்சா? எவ்வளவோ நடந்துருச்சு மாப்பிள, மனசெல்லாம் வெறுத்து போச்சு. என்ன பண்றது, புள்ள ஆசைப்பட்டுருச்சு. அந்த பையனும் பாக்குறதுக்கு நல்ல பையனாவும் குணமான பையனாவும் தான் இருக்கான். சரி வீட்டோட மாப்பிள்ளையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவனையே கட்டி வைக்கலான் இருக்கோம். சரிமாமா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பையனுக்கு சொந்தம் பந்தம் யாரும் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நாங்க இருக்கோம், என் பையனா நினைச்சு நான் எல்லாம் பண்றேன். இல்ல மாப்பிள, நீ செய்முறை செய்வ செய்யக்கூடாது அதுக்கெல்லாம் நான் வந்து நிக்கல. என் நிலைமையை நீ புரிஞ்சுக்கணுதான் எடுத்து சொல்றதுக்கு வந்தேன். சரிமாமா, பொம்பளை பிள்ளைய பெத்து அது இப்படின்னும் போது அது உங்களுக்கு வருத்தம் தான், இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் ஊரு சாதி சனத்தையே கூப்பிட்டு எங்களை கூப்பிடலன்னு ஒரு வருத்தம் தான். உங்க அக்கா தான் மாப்பிள்ள எல்லாத்துக்கும் காரணம். சரி விடுங்க, அதை பத்தி பேச வேணாம். நம்ம சின்ன பொண்ணுக்கு புடிச்சு போச்சு, அதனால ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்க. இருக்கட்டும், பாத்துக்கலாம். சரி மாப்பிள்ள. அண்ணே கல்யாணம் நிச்சயம்னா எப்படி? இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கல்யாணமா? அதுக்கும் உங்களை கூப்பிடணும்னு ஆசைதான், ஆனா உங்க அக்காவும் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா, அவர் என்ன நினைச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி என் உரிமையே என்னால விட்டு கொடுக்க முடியாது. சரி மாப்பிள்ள, நீ கண்டிப்பா வரணும்.
சரி மாமா, அம்மா தான் ரொம்ப வருத்தப்பட்டுருச்சு. ஏன்னா தூக்கி வளர்த்த புள்ள இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷம், நம்ம போய் நிக்க முடியே அப்படின்னு. யாருக்கு செஞ்ச பாவமோ தெரியல மாப்பிள்ள, நம்ம குடும்பத்தை புடிச்சு சுத்தி வளைச்சு ஆட்டு ஆட்டு நாட்டுது. ஒரு காலத்துல எம்பிட்டு சந்தோஷமா இருந்தோம், நல்லா கண்ணு பட்ட மாதிரி குடும்பமே பிரிஞ்சு போச்சு. கூட்டிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ எப்படி ஆடுறன்னு பாக்குறேன், அந்த மனுஷனும் எப்படி ஆடுறாருன்னு பாக்குறேன்.